ஐய் வெந்தயத்தை என்ன ஃபார்ம்லனா எடுத்துக்கோங்க. ஊற வச்சு தண்ணி குடிச்சாலும் சரி, ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, வெந்தய கீரை வச்சு எடுத்தாலும் சரி, வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை தண்ணியில் கலந்து காலைல குடித்தாலும் சரி, எனி ஃபார்ம் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு ஒரு ரிசர்ச் இருக்குது. ஒரே ஒரு ஒன் ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வெந்தயம் வந்து வெயிட் லாஸுக்கும் பண்ணுறது இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வில் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணுறாங்க. அது வந்து அந்த அப்படைட் அந்த பசி எடுக்கிறத தன்மை கம்மி பண்ணுதுன்னு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணால் டெஸ்டோஸ்ட்ரோன் பூஸ்ட் பண்ணதுன்னு சொல்கிறேன். டெஸ்டோஸ்ட்ரோன் தெரியும் நம்மளுக்கு, அந்த வீரியம், ஆன்மத்தன்மை, அந்த அந்த பாடி ஃபயர் அது மட்டும் இல்லை, பட் டெஸ்டோஸ்ட்ரோன் எல்லாத்துக்குமே இல்லை, ஜென்ரல் ஹெல்த்துக்கெல்லாம். அந்த டெஸ்டோஸ்ட்ரோன் பூஸ்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. வெந்தயத்தை எனி ஃபார்ம் வெந்தயம் கொஞ்சம் ரெகுலராக உங்கள் டயட்டில் எல்லாத்துலேயும் சேர்த்துக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.